எல்லாருக்கும் வணக்கம். என்ன மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல புது பலன் வெர்சஸ் ஜாதக பலன், அதாவது நம்ம வலைத்தளங்களில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல 27 லட்சம் கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். உதாரணத்துக்கு மட்டும்தான் சொல்றேங்க. 27 லட்சம் கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 1 லட்சம் கோடி பேர் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அப்போ 27 லட்சம் கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 லட்சம் கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பலன் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லை சென்னையில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். 27 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அப்போது 1 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கவே நடக்காது. சரிங்களா? அவரவர்களுடைய தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு வந்து சரியான ஒரு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர, பொது பலன்களை வச்சு நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. அதாவது எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஏன் ஒரு லக்னம்னு சொல்லணும், ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. சனி அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தில் இருந்தால் கல்யாணம் அப்படிங்கிறது காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து பொதுவான பலன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து ரிஷப லக்னம், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, ஆனால் அவரோட ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட 5வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ குரு அப்படிங்கிறது உச்சமாக இருக்குது. அந்த குரு பார்வைங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறாரு. அந்த ஜாதகருக்கு சரியான வயசில் கல்யாணம் அப்படின்னு விஷயம் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே வந்து காலதாமதமாக கல்யாணம் ஆகணுமே. ஏன் வந்து இவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் உச்ச குருவோட பார்வை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து பார்க்குறாரு. அந்த ஜாதகருக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம தனிப்பட்ட ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தான் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எந்த கிரகம் எந்த வீட்டை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தனிப்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர, பொதுவாக வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குது, இது வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். எப்பொழுதுமே எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு பலனை வந்து செய்யவே செய்யாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ சென்னையில் மழை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வந்து மழை அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போது நீங்கள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ட்ராவல் பண்ணுறது என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ட்ராவல் பண்ணுறதுங்கிறது உங்களோட தசா புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு, இல்லைனா நீங்கள் சைக்கிளில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். அதாவது வெளியில் வந்து மழை பெய்யுது, நீங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் உங்ககிட்ட சைக்கிள் தான் இருக்குது, இல்லைனா நீங்கள் நடந்து தான் போகணும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு நடந்துட்டுருக்கு. உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு சனி அப்படிங்கிற நடந்துட்டுருக்கு. உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் சனி அப்படிதான் பலகீனமாக இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது வெளியில் வந்து மழை, சென்னையில் வந்து மழை, உங்ககிட்ட வந்து கார் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்களோட தசா புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது மழை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காது. புரியுதுங்களா? உங்களோட வேலை அப்படிங்கிற நல்லபடியாக வந்து முடியும். உங்கள் வேலை அப்படிங்கிறது அதனால் தடைப்படாது. ஏன்னா உங்களோட தசா புத்தி அப்படிங்கிற நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறதோ புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியுமே தவிர, பொதுவாக வந்து இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, என் பொண்ணு ஜாதகத்தில் வந்து 7ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம், நான் எத்தனை கோயிலுக்கு போய் நான் பரிகாரம் பண்ண ஒன்றுமே ஆகலை, 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது இருந்து நீங்கள் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து செவ்வாயோட தோஷமாவோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? அந்த தசா புத்தி அப்படின்னு முடிஞ்சு போச்சு. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் வந்து அந்த பாதிப்பு அப்படின்னு கொடுக்கும். அந்த தசாபுத்தி முடிஞ்சு போச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த குழந்தைக்கு பெரிய லெவலில் பாதிப்பு அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கட்டாயம் வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால்
குரு பார்வை அப்படிங்கிறது ராகுவுக்கோ அல்லது கேதுவுக்கோ யாராவது ஒருத்தர் வந்து குரு பார்க்கறாருன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த தோஷத்தோட பாதிப்பு அப்படின்னு இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா, அந்த பரிகாரம் அப்படிங்கிறத வந்து செய்யணும் அப்படிங்கிற நெசசரி அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட மன திருப்திக்காக வேணா நீங்க செஞ்சுக்கலாமே தவிர, அப்படியே தோஷ ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும், தோஷ ஜாதகத்தை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதே போலதான் வந்து செவ்வாய் தோஷமோ, இதே போலதான் ராகுக்கு இது தோஷமோ. இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன், மிதுன லக்னக்காரருக்கும் கன்னி லக்னக்காரருக்கும் குரு அப்படிங்கிறது பாதகாதிபதி. இப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து குரு, குரு அப்படிங்கிறது ஜாதகத்துல நீச்சம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு அப்படின்னு மறைஞ்சிருக்கிறாரு, நீச்சமா இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லதான்னு கேட்டா கட்டாயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனா அவங்களோட ஜாதகத்துல, அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல சனி அப்படிங்கிற துலாத்திலேயோ அல்லது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து மீனத்திலயோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குரு அப்படின்னு நீச்ச பங்கம் ஆகிடுவார். நீச்ச பங்கம் ஆகிட்டாரு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நல்ல பலனை கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜாதகத்துல உங்களோட எதிரி அப்படின்னு எப்பொழுதுமே வலுத்து இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல வலுத்து இருக்கக்கூடாது. குறிப்பா உங்களுக்கு குரு தசை அப்படின்னு விஷயம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த குரு அப்படின்னு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாரு. புரியுதுங்களா? மென்டல் டிப்ரெஷன் அப்படின்னு அதிகமாகவே கொடுப்பாரு. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து வேலையில வந்து நிறைய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறது எடுக்கணுமே தவிர, பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறது நீச்ச பங்கம் ஆயிட்டாரு, ராஜயோகம், அப்ப எனக்கு பெரிய நன்மையை நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தவறாகத்தான் போய் முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். தனிப்பட்ட ஒரு ஜாதக பலன் அப்படிங்கறத மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து சொல்லுமே தவிர, பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை சொல்லவே சொல்லாது. இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்குறதே வந்து பொதுவான பலன்கள் தான். அந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்காக நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத செய்வீங்க. அந்த பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதே போல் நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல புத்திர தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அப்படின்னா, என்ன காரணத்தினால அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. ஏன் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், புத்திர தோஷம் அப்படிங்கறது தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு சொல்ற விஷயம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ரெண்டு பேருடைய ஜாதகம், அதாவது கணவனோட ஜாதகம் மனைவியோட ஜாதகம், ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்து தான் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம், இவங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் பிறக்கிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது குறைவு, இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயம் பிறக்கும், இப்போ இந்த தசா புத்தி அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை மட்டுமே வச்சு குரு அப்படின்னா ராகுக்கு இதோட தொடர்பு அப்படிங்கிற விஷயம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அது வந்து தோஷ ஜாதகம், அது வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு குரு தசை அப்படிங்கிற விஷயம் நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த தோஷம் அப்படின்னு பெரிய லெவலில் பாதிப்பு அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காது. அதே போல் உங்களோட ஜாதகத்தில் குரு தசை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காது. அப்போ என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் இந்த குரு அப்படி ராகுவோடையோ இல்லை கேதுவோடையோ சேர்ந்து இருந்தால் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கறதுக்குண்டான சான்சஸ் அப்படின்னு நிறையவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து 6ஆம் பாவத்தோடையோ அல்லது 5ஆம் பாவத்தோடையோ தொடர்பு அப்படின்னு விஷயம் பெற்றிருந்தால் தான். இப்போ 12ஆம் பாவத்தோட அந்த குரு அப்படிங்கிற ராகுவோட தொடர்பு பெற்றிருந்தார்னா அந்த ஜாதகருக்கு சரியான நிம்மதியான தூக்கம் அப்படின்னு விஷயம் இருக்காது. அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிம்மதியான தூக்கம் அப்படின்னு இல்லாமல் போகும். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பலன் சொன்னார் அப்படின்னா, அந்த பலன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, எதற்கு அந்த பலன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம யூடியூப்ல வீடியோஸ் அப்படிங்கிறது பண்றதுக்கு நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 500-600 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.